أشهد أن لا أشهد أن محمد رسول الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد، فإن أحسن الكلام كلام الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. الله ونريار غلي قنية الكرية مسلم برمكلي الله رب العالمين بيند كل مار الله ون بيتي الله ون أجتتي ونغلق نني وطي وناغ نمودي واركيل يلا شور نلحللوم يلا ترننغللوم يلا ويدمان كتنغللوم அல்லாஹுவை பயந்து அல்லாஹுவிற்கு பணிந்து அவனுடைய கட்டளைகளை பேணி வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசித்தவனாக இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கிறேன். இதற்கு முந்திய சில அமர்வுகளிலே நமது உள்ளத்தை எப்படி மென்மையாக அல்லாஹுடைய அச்சத்தால் பசுமையானதாக வைத்திருப்பது என்ற அந்த தலைப்பின் கீழே குர்ஆனுடைய வசனங்களின் வெளிச்சத்திலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளின் வெளிச்சத்திலும் பல முக்கியமான விஷயங்களை பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதத்தின் ஒவ்வொரு வசனத்தை கொண்டும் அவனுடைய தூதர் முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒவ்வொரு ஹதீஸை கொண்டும் நற்பலன் பெறக்கூடிய நன்மக்களிலே என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக, ஆமீன். அன்பானவர்களே, அதைத் தொடர்ந்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உள்ளத்திற்கு கொடுத்த முக்கியத்துவம், இந்த உள்ளத்தின் தன்மைகளுக்கு அவர்கள் கொடுத்த அந்த அக்கறை, அவர்கள் காட்டிய அந்த அக்கறை, அவர்களுடைய ஹதீஸுகளிலிருந்து நமக்கு எப்படி வெளிச்சமாகிறதோ அதுபோன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆக்களின் வாயிலாகவும் இந்த நஃப்ஸ், இந்த கல்ப், உள்ளம் சம்பந்தப்பட்ட அந்த சீர்திருத்தத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த முக்கியத்துவம், அவர்கள் காட்டிய அந்த அக்கறை, அவர்கள் காட்டிய அந்த ஈடுபாட்டை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. உங்களுக்கு நன்றாக தெரியும், நமக்கு எது அதிகம் தேவையோ அதை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்போம். பொதுவாக இந்த உலகம் நமக்கு அதிகம் தேவை, இந்த உலகம் நமக்கு கண்டிப்பாக தேவை, இந்த உலகம் இல்லை என்றால் நம்மால் எதையும் செய்ய முடியாது என்று நன்றாக நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். ஆகவே அதிகமாக இந்த உலகத்திற்காக கேட்கிறோம். அதிகமான மக்கள் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனா வக்கீனா அதாபன்னார்,
இந்த துவா அவர்களுக்கு மிக அதிகமாக பிடிக்கும், அதிகமான மக்களுக்கு. காரணம் என்னவென்றால், இந்த துவாவிலே அல்லாஹு தாலா துன்யாவை முதலாவதாக சொல்லி இருக்கிறான். அதிகமான மக்கள் துன்யா வேண்டும் என்று சொல்லும்போது இந்த துவாவை ஆதாரமாக காட்டுவது உண்டு. பாருங்கள், அல்லாஹுவே முதலாவதாக துன்யாவிலே நல்லதை கேட்க சொல்லியிருக்கிறான், அதற்கு பிறகுதான் மறுமையிலே துவா மறுமையினுடைய நன்மைக்கு அல்லாஹ் கேட்க சொல்லியிருக்கிறான் என்று தாங்கள் துன்யாவுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்திற்கு இந்த துவாவை ஆதாரமாக சொல்வது உண்டு. அன்பானவர்களே, அதாவது எந்த அளவு துன்யா நமக்கு முக்கியம் என்பதை புரிந்து வைத்திருக்கிறோமோ, அந்த அளவு மறுமை முக்கியம் என்பதை புரிந்து வைத்திருக்கிறோமா? துன்யா நமக்கு எந்த அளவு தேவை என்பதை நாம் விளங்கி வைத்திருப்பதை போன்று தீன் நமக்கு தேவை என்பதை விளங்கி வைத்திருக்கிறோமா? துன்யாவிலே உடல் ஆரோக்கியம், செல்வம், வசதி நமக்கு எந்த அளவு முக்கியம் என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்முடைய தீனிலே நமக்கு தக்குவா, இபாதத், நம்முடைய ஈமான், நம்முடைய நற்பண்புகள் நமக்கு அவசியம் என்று நாம் உணர்ந்திருக்கிறோமா? இது ஒவ்வொருவரும் தம்மை தாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு சுய பரிசோதனையின் கேள்வி. இங்கே பாருங்கள், எந்த துவாவை நாம் துன்யாவுடைய எண்ணத்திலே கேட்கிறோமோ, அதே துவாவை அல்லாஹு தஆலா சொல்லிக் கொடுத்த அந்த துவாவை நம்முடைய சலஃபுகள் எப்படி கேட்டார்கள்? அவர்களும் கேட்டார்கள், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அதாபன்னா. அவர்கள் என்ன நீயத்திலே கேட்டார்கள்? யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த துன்யாவில் நல்லதை கொடு, அழகியதை கொடு. அவர்கள் என்ன எண்ணத்தில் கேட்டார்கள்? யா அல்லாஹ், ஈமானையும் நல்ல அமல்களுக்குரிய தௌஃபீக்கையும் கொடு என்று கேட்டார்கள். மறுமையில் அழகியதை கொடு என்று கேட்டார்கள். யா அல்லாஹ், சொர்க்கத்தை கொடு என்ற எண்ணத்தில். பாருங்கள், கேட்கப்படுகின்ற துவா ஒன்று, ஆனால் மனதிலே நாம் எண்ணக்கூடிய அந்த எண்ணம் வேறாக இருக்கிறது. நாம் துன்யாவில் நல்லதை கொடு என்று கேட்கும் போதே ஒரு பெரிய மாளிகை கண்ணுக்குள் வந்துவிடும், நிறைய கட்டுக்கட்டாக பணம் கண்ணுக்கு வந்துவிடும், நிறைய வசதி, காரூனை போன்ற, அதாவது ஹாமானை போன்ற, ஃபிரௌனை போன்ற ஒரு பெரிய ஆட்சி, அதிகாரம், சொத்து, சுகம் நமக்கு கண்ணுக்கு முன்னால் வந்து நின்று விடுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, எந்த துன்யாவை நாம் கேட்கிறோமோ, யா அல்லாஹ், அந்த துன்யாவில் எனக்கு சோதனையை வைத்து விடாதே. செல்வத்தை கேட்பது தப்பில்லை, யா அல்லாஹ், அந்த செல்வத்தை என்னுடைய ஃபித்னாவுக்கு காரணமாக ஆக்கிவிடாதே. நான் தடம் புரளுவதற்கு காரணமாக ஆக்கிவிடாதே. ஏன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கேட்க சொன்னார்கள்? யா அல்லாஹ், என்னை உனது மார்க்கத்தை மீறும்படி செய்யக்கூடிய செல்வத்திலிருந்து பாதுகாப்பாயா? என்னை நான் உனது மார்க்கத்தை மீற தூண்டுகின்ற செல்வத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. அன்பானவர்களே, இங்கேதான் நாமும் அந்த சிறப்பிற்குரிய முன்னோர்களும் வித்தியாசப்படுகின்றோம். சரி, அன்பானவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நஃப்ஸுக்கு கொடுத்த, இந்த நஃப்ஸின் சீர்திருத்தத்திற்கு கொடுத்த முக்கியத்துவத்தை அவர்களுடைய துஆக்களின் வாயிலாக நாம் புரிகிறோம். நீண்ட துஆ இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அந்த துஆவுனுடைய தொடர்ச்சியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். பாருங்கள் அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மன தூய்மை உள்ளவர் யார் இருக்க முடியும்? ஒரு மனிதர் அவர் நபியாக தேர்ந்தெடுக்கும் போது அவர் சுத்தமாக்கப்பட்டு தூய்மையாக்கப்பட்டு தான் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுவார். அல்லாஹு தஆலாவுடைய நீதி அப்படித்தான். அவரை பக்குவப்படுத்தி அவருடைய உள்ளத்தில் உள்ள அழுக்குகளை எல்லாம் நீக்கி, அன்பானவர்களே, அதற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா நபித்துவம் என்ற தான் பேசுகின்ற அந்த தகுதியை அவருக்கு வழங்குகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லவா வேண்டும்? நபித்துவத்திற்கு முன்பே அவர்களுடைய கல்பை ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஜம்ஜம் நீரை கொண்டு கழுவினார்கள். கழுகி ஷைத்தானுடைய பங்கை, அந்த நஃப்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஷைத்தானின் பங்கை எடுத்து வெளியே எறிந்தார்கள். இப்படி பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு நபி அவர்கள் கேட்கின்ற துவாவை பாருங்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், வனக்கி கல்பி மினல் ஹதாயா கமா நக்கைத்த சௌபல் அபியத மினத் தனஸ். யா அல்லாஹ், எனது கல்பை நீ மிக சுத்தமாக்கிவிடு. வனக்கி கல்பி, என் உள்ளத்தை
என் கல்பை நீ சுத்தமாக்கி விடு. மினல் ஹதாயா, தவறுகளை விட்டு, குற்றங்களை விட்டு, தீய எண்ணங்களை விட்டு. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய அமல்கள் மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது. அந்த அமல்கள் எந்த உள்ளத்திலிருந்து உருவாகிறதோ அந்த உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும், கல்பு சுத்தமாக இருக்க வேண்டும். சில நேரங்களிலே சில நிர்பந்தத்தினால் நாம் அமல்கள் செய்வது உண்டு. நல்ல அமல்கள் அந்த சூழ்நிலையில் நாம் வந்துவிட்டோம் என்பதால் அந்த நல்ல அமல்களிலே நாம் ஈடுபடுவது உண்டு. ஆனால் அன்பானவர்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய கல்பு அந்த அமல்களிலே ஈடுபடாது. உதாரணத்திற்கு ஒரு மஸ்ஜிதிற்கு வந்து விடுகிறார்கள், எல்லோரும் தொழுகிறார்கள், அவரும் எழுந்து தொழுகிறார். எல்லோரும் பயான் கேட்கிறார்கள், அவரும் பயான் கேட்கிறார். அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவருடைய உடல் உறுப்புகள் மற்றவர்கள் செய்யக்கூடிய அந்த அமல்களை அவரும் செய்கிறார். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய உள்ளம் அந்த இபாதத்தில் ஈடுபட்டு இருக்குமா என்றால் ஈடுபட்டிருக்கார். உள்ளம் வெளியிலே இருக்கும். எங்கேயாவது ஏதாவது ஒன்றை, எதை அவர் மனதால் விரும்பினாரோ அதை சிந்தித்துக் கொண்டே இருக்கும். எதை அவர் தன்னுடைய மனதால் எப்போதும் விரும்பிக் கொண்டிருக்கிறாரோ, எதன் மீது அவருக்கு நேசம் இருக்கிறதோ, எது அவருடைய மனதிலே ஒரு மதிப்பு மிக்கதாக பதிவாகி இருக்கிறதோ, அதுதான் அவருடைய சிந்தனையில் ஓடிக்கொண்டே இருக்கும். இமாம் பேசக்கூடிய பேச்சு அவரது சிந்தனையில் ஓடாது. இமாம் ஓதக்கூடிய குர்ஆன் வசனங்கள் அவரது சிந்தனையிலே ஓடாது. அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படுகின்ற விஷயங்கள் அவருடைய சிந்தனையில் ஓடாது. இமாமை பார்ப்பதை போன்றிருக்கும், இமாமுக்கு பின்னால் தொழுவதை போன்றிருக்கும், இமாம் கேட்கக்கூடிய உபதேசங்கள், இமாம் சொல்லக்கூடிய உபதேசங்களை அவர் கேட்பது போன்றிருக்கும். ஆனால் அவருடைய சிந்தனையின் திரையிலே எது ஓடிக்கொண்டிருக்கும், எது அவருடைய மனதில் இருக்குமோ அதுதான் ஓடிக்கொண்டிருக்கும். அன்பானவர்களே, ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த துஆவின் ஆழத்தை நாம் புரிய முடிகிறது. அவர்கள் என்ன கேட்டார்கள், எப்படி அல்லாஹ் எனது அமலை சீர்திருத்து என்று கேட்டார்களோ அதே இடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள், வடக்கி கல்வி மினல் ஹதாயா, யா அல்லாஹ் என் கல்பை சுத்தப்படுத்து, என் கல்பை சுத்தப்படுத்து. ஹதியா, தவறுகளில் இருந்து, உள்ளம் தவறுகளில் இருந்து சுத்தப்படுத்த வேண்டும். அப்போதுதான் அன்பானவர்களே இபாதத்தினுடைய ருசி தெரிய வரும், ஈமானுடைய ருசி தெரிய வரும். அந்த இபாதத்திலே அவருடைய உடலோடு உள்ளத்தோடு அவர் ஈடுபடுவார். அந்த உள்ளத்தில் தான் ஈமானுடைய ஒளி இறங்கும். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், எப்படி ஒரு வெண்மையான ஆடையை அழுக்குகளை விட்டு, வெண்மையான ஆடை உருவாக்கப்படும் போது அழுக்குகளை விட்டு அதை நீ சுத்தமாக வைத்திருக்கிறாயோ, அதுபோன்று ஒரு அழுக்கே இல்லாத, எந்த விதமான ஒரு கரையும் இல்லாத ஒரு வெண்மையான ஆடை எப்படி இருக்குமோ அதுபோன்று என்னுடைய உள்ளத்தை வெண்மையாக ஆக்கிவிடு. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த துஆவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கல்பை கரைப்படுத்தக்கூடிய விஷயத்திலிருந்து, கல்பை அழுக்காக்கக்கூடிய இருந்து எவ்வளவு ஒரு மன ஓர்மையோடு, ஒரு ஈடுபாட்டோடு, எவ்வளவு பெரிய ஒரு அக்கறையோடு அது தனக்கு தேவை என்பதை அவர்கள் உணர்த்தும் விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டிருக்கிறார்கள் பாருங்கள். எனவேதான் அடுத்ததாக கல்புக்கு அடுத்து, எண்ணங்களுக்கு அடுத்து அங்கே ஈடுபட, அங்கே அந்த எண்ணத்தோடு சேரக்கூடியது அவருடைய அமல்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து கேட்கிறார்கள் பாருங்கள், வபாஇது பைனி வபைன ஹதாயாய கமா பாஅத்த பைன அல் மஷ்ரிகி வல் மக்ரிபி, யா அல்லாஹ் எனக்கும் என்னுடைய பாவங்களுக்கும் இடையில், யா அல்லாஹ் எனக்கும் என்னுடைய பாவங்களுக்கும் இடையிலே நீ தூரத்தை ஏற்படுத்து, பெரிய இடைவெளியை ஏற்படுத்தி விடு. எப்படி கிழக்கையும் மேற்கையும் நீ பிரித்திருக்கிறாயோ, கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் எவ்வளவு ஒரு பெரிய இடைவெளியை நீ ஏற்படுத்தி இருக்கிறாயோ, கிழக்கு ஒரு கோணத்தில் என்றால் மேற்கு இன்னொரு கோணத்தில், கிழக்கு ஒரு திசையில் என்றால் அதற்கு எட்டாத தூரமான ஒரு திசையிலே மேற்கு இருப்பதை போன்று பாவங்களிலிருந்து என்னை தூரமாக்கி வை, என்னிலிருந்து பாவங்களை தூரமாக்கி வை. அன்பானவர்களே, இங்கே முக்கியமான இரண்டு விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார்கள். ஒன்று,
நம்முடைய எண்ணங்களை சுத்தமாக வைத்திருப்பது. தீய எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள் உள்ளத்தில் வந்து விடாமல் அந்த உள்ளத்தை நாம் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஏதாவது சின்ன பெரிய அறிந்தோ அறியாமலோ ஒரு தீய சிந்தனை வருகிறது என்றால் உடனே அல்லாஹ்விடத்திலே அந்த சிந்தனையிலிருந்து பாதுகாப்பு தேடி நன்மையை சிந்திப்பதற்கு நம்முடைய நஃப்ஸை ஈடுபடுத்திவிட வேண்டும். நன்மையின் பக்கம் நமது உள்ளத்தை திருப்பிவிட வேண்டும். இந்த உள்ளத்திலே கெட்ட எண்ணத்திற்கு இடம் கொடுத்து, தீய சிந்தனைக்கு இடம் கொடுத்து, அசிங்கமான, ஆபாசமான, அநாகரிகமான எந்த ஒரு செயலாக, சொல்லாக, அல்லது எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், அதற்கு இந்த உள்ளத்திலே இடம் கொடுத்து அதை நாம் தொடர்ந்து சிந்திக்க ஆரம்பித்தால் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த உள்ளம் ஒரு பெரிய விஷம் உடலிலே ஏறினால், ஒரு பெரிய விஷம் உடலிலே ஏறினால், நஞ்சு உடலிலே ஏறினால் எப்படி உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக கெட்டு போக ஆரம்பிக்குமோ அது போன்றுதான் இந்த தீய சிந்தனை உள்ளத்திலே எந்த அளவு இடம் பிடிக்குமோ அந்த அளவு அதற்கு அடுத்து அமல்கள் கெட்டு போக ஆரம்பிக்கும். ஒரு மனிதனுக்கு ஒரு தவறான ஆசை ஏற்படுகிறது காசின் மீது. உழைத்து சம்பாதிக்க வேண்டும், அதிகமாக உழைத்து அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், நல்ல செல்வத்தை ஹலாலான வழியிலே அடைய வேண்டும், அந்த ஆசையிலே தப்பே இல்லை. ஆனால் செல்வம் தனக்கு அதிகமாக வேண்டும், பணம் தனக்கு அதிகமாக வேண்டும் என்பதற்காக இந்த ஆசையானது, எப்படியாவது நாம் சீக்கிரம் பணக்காரனாக ஆகிவிட வேண்டும், இந்த யோசனையானது, இந்த சிந்தனையானது அவனுடைய உள்ளத்திலே திரும்ப திரும்ப வருகிறது. அவன் பார்க்கிறான், என்னுடைய வருமானம் மிக குறைவாக இருக்கிறது, நான் மாதம் சம்பளம் வாங்கினால் எனக்கு இவ்வளவுதான் கிடைக்கிறது, ஒரு இடத்திலே வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதன். இந்த எண்ணத்தை அவன் திரும்ப திரும்ப உள்ளத்திலே கொண்டு வருகிறான், பணம் வேண்டும், காசு வேண்டும், செல்வந்தனாக வேண்டும். என்ன செய்ய ஆரம்பிப்பான் அடுத்து? அன்பானவர்களே, பலரை பார்க்கிறீர்கள் அல்லவா, எந்த இடத்திலே வேலை செய்கிறார்களோ அந்த இடத்தினுடைய கல்லாவிலே கை வைப்பார்கள். எந்த இடத்தில் வேலை செய்கிறார்களோ அங்கே ஒன்று தவறான கணக்கை எழுதுவார்கள், அங்கே வரக்கூடிய செல்வத்தை கையாடல் செய்வார்கள், மறைப்பார்கள், பதுக்குவார்கள், ஏமாற்றுவார்கள். இப்போது பாருங்கள், இந்த செயலுக்கு மனிதன் ஏன் தள்ளப்பட்டான்? இந்த மனிதன் திருடுவதற்கோ, பொய் சொல்வதற்கோ, ஏமாற்றுவதற்கோ, இப்படிப்பட்ட ஒரு குறுக்கு வழியிலே அவன் செல்வத்தை எடுப்பதற்கு அவன் ஏன் தள்ளப்பட்டான்? அவனுடைய உள்ளத்திலே திரும்ப திரும்ப வந்த அந்த செல்வத்தின் மீதுள்ள தவறான ஆசை, அந்த தவறான ஆசையானது அவனை தவறான செயலுக்கு தள்ளிவிடுகிறது. இது போன்றுதான் ஆபாசமாக இருக்கட்டும், கெட்ட எண்ணங்களாக இருக்கட்டும், அசிங்கமான சிந்தனைகளாக இருக்கட்டும், இந்த சிந்தனைகளுக்கு அவன் இடம் கொடுக்க இடம் கொடுக்க அதற்கு ஒரு ஹராமான வழியை அவன் தேட ஆரம்பித்து விடுவான். அல்லாஹ் பாதுகாப்பானா. இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொருவரும் தாங்கள் சுய பரிசோதனை நாம் செய்ய ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எங்கே தவறு செய்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளலாம். உள்ளத்திலே ஏற்படக்கூடிய ஒரு தவறான ஆகாத ஒரு எண்ணத்திற்கு நாம் இடம் கொடுத்து அந்த எண்ணத்தை வளர்க்க வளர்க்க அந்த எண்ணமானது நம்முடைய செயலை கெடுக்க ஆரம்பித்து விடுகிறது. ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடினார்கள். யா அல்லாஹ், என் உள்ளத்தை சுத்தமாக்கி வை. யா அல்லாஹ், எனது உள்ளத்தை சுத்தமாக்கி வை. எதிலிருந்து? மினல் ஹதாயா, சிறிய பெரிய எல்லா விதமான தவறுகளில் இருந்தும் சுத்தமாக்கி வை. சுத்தம் எந்த அளவு வேண்டும் அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இங்கேயும் நாம் நம்மை உணர வேண்டும். அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் நமக்கு நாமே ஒரு பவுண்டரி வைத்திருக்கிறோம், ஒரு எல்லை வைத்திருக்கிறோம். நான் இதை செய்தால் போதும், இதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம், நம்ம எல்லாம் என்ன அவுலியாவா, அந்த காலத்தில் இருந்த பெரிய சஹாபாக்கள், தாபியின்களா, என்னுடைய பலவீனத்துக்கு நான் இந்த அளவு நல்லவனாக இருந்தால் போதும். இப்படியாக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நமக்கு நாமே ஒரு எல்லையை வைத்துக் கொள்கிறோம். இதுதான் நமக்கு பெரிய பிரச்சனையை உருவாக்கி விடுகிறது. நாம் என்ன எண்ணி இருக்கிறோம்? இந்த அளவு நன்மை செய்தால் போதும், இந்தந்த சின்ன சின்ன தப்புகள் இதெல்லாம் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய விஷயம்தான். இப்படியாக நாம் நமக்கு நாமே ஒரு தக்குவாவிற்கு, அமல்களுக்கு ஒரு எல்லையை ஏற்படுத்தி கொண்டு அந்த சின்ன சின்ன தவறுகளுக்கு வழிவிடுகிறோம் அல்லவா. அன்பானவர்களே, அந்த சின்ன சின்ன தவறுகள் ஆரம்பத்தில்
கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிப்போம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. பயந்து பயந்து செய்ய ஆரம்பிப்போம், ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த சின்ன தவறுகள் இப்படியாக அவன் மனிதன் அதிலே ஈடுபட்டு ஈடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செய்து நாளடைவிலே அவனுடைய நேரங்களையே அது சூழ்ந்து கொள்ளும், அவனுடைய உள்ளத்தையே அது ஈடுபடுத்திக் கொள்ளும். கடைசியில் அந்த சிறிய தவறுகள் பெரிய தவறுகளாக ஆகி அவனை, அந்த மனிதனுடைய எண்ணங்கள், அந்த மனிதனுடைய சிந்தனைகள், செயல்களை அப்படியே ஆக்கிரமித்துக் கொள்ளும். கடைசியிலே வலையிலே சிக்கிக்கொண்டு தவிக்கக்கூடிய அந்த மீன்களைப் போல, பறவைகளைப் போல அந்த சின்ன தவறுகளிலே சிக்கிக்கொண்டு கடைசியில் பெரிய பாவங்களுக்கு அவன் தள்ளப்பட்டு விடுவான். அல்லாஹ் பாதுகாப்பானார். எனவேதான் ஒரு ஒரு விஷயம் தவறு என்றால் அது சின்னதா பெரியதா என்று நாம் பார்க்க கூடாது. எப்போது தவறு என்று தெரிகிறதோ அதை விடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எனவேதான் சலஃபுகள் சொன்னார்கள், நீ செய்யக்கூடிய அந்த செயல் ஒரு பாவம், அது சிறியது என்பதாக நீ பார்க்காதே. நீ யாருக்கு மாறு செய்கிறாய் என்பதை பார். நீ அந்த செயலை கொண்டு யாருக்கு மாறு செய்கிறாய் என்பதை பார். படைத்த ரப்புக்கல்லவா, அந்த அரிசின அதிபதிக்கல்லவா நீ மாறு செய்கிறாய், எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை யோசித்து பார். கண்ணியத்திற்குரியவர்களே, இரண்டாவது பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை சுத்தமாக வைப்பதற்கு கொடுத்த அந்த முக்கியத்துவத்திற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், எனது செயல்களையும் நீ பாவத்திலிருந்து தூரமாக்கு. உள்ளத்தை சுத்தப்படுத்த கேட்டார்கள். அந்த உள்ளம் ஒரு சுத்தமான வெண்மையான ஆடையை போன்று இருக்க வேண்டும், எந்த விதமான அழுக்குகளும் அதில் இருக்கக்கூடாது என்று கேட்டுவிட்டு, யா அல்லாஹ், என்னுடைய செயல்களை நீ பாதுகாப்பாயாக, பாவத்திலிருந்து குற்றங்களிலிருந்து என்னை நீ தூரமாகவே வைத்திருப்பாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நஃப்ஸுக்கு, இந்த கல்புக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நம்மால் புரிய முடிகிறது. காரணம் என்ன? இந்த நஃப்ஸு, இந்த கல்பின் மீதுதான் அல்லாஹுடைய ஈமான் அமைந்திருக்கிறது, அமல்கள் அமைந்திருக்கின்றன, அஹ்லாக்குகள் அமைந்திருக்கின்றன. மார்க்க சட்டங்கள் எல்லாம் அந்த கல்வின் மீதுதான் இறங்கும், அந்த கல்வியுடைய அந்த உடலிலிருந்துதான் வெளியாகும். எந்த கல்வு அல்லாஹுடைய ஈமானிய ஒளியால் ஒளி பெற்றிருக்கிறதோ, எந்த கல்வு அல்லாஹுடைய ஈமானால் அது நிரம்பி இருக்கிறதோ அதனால் தான் முடியும். அதுபோன்றுதான் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னும் ஒரு துஆ இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். அல்லாஹுவை புகழ்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவின் முக்கியத்துவம், அவர்கள் கேட்கின்ற ஒரு விஷயத்தினுடைய அந்த ஆழத்தை, அந்த தான் கேட்கின்ற அந்த வாசகத்திற்கு முன்னால் அல்லாஹுவை அவர்கள் புகழ்கின்ற அந்த புகழ்ச்சியிலிருந்தும் நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம். சொல்லுங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், பாருங்கள், அல்லாஹுவே, வானங்களை பூமியை படைத்தவனே, மறைவான விஷயங்களையும் வெளிப்படையான விஷயங்களையும் அறிந்தவனே, எல்லா பொருட்களுடைய ரப்பே, எல்லா பொருட்களுடைய பேரரசனே, அல்லாஹும்ம فاطر السماوات والارض عالم الغيب والشهاده رب كل شيء ومليكه வானங்களை பூமியை படைத்தவனே, மறைவான விஷயங்களையும் வெளிப்படையான விஷயங்களையும் அறிந்தவனே, எல்லா பொருட்களுடைய ரப்பே, எல்லா பொருட்களுடைய பேரரசனே, உன்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். இவ்வாறாக அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வை அவனுடைய கண்ணியத்தோடு புகழ்ந்து விட்டு தன்னுடைய ஷஹாதத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அவர்கள் கேட்கிறார்கள், அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி, அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி வ ஷர்ரி ஷைத்தானி வ ஷிர்கிஹி. சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னுடைய நஃப்ஸுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன், என்னுடைய நஃப்ஸுடைய தீங்கிலிருந்து, என்னுடைய நஃப்ஸினால் எனக்கு ஏற்படக்கூடிய கெடுதிகளிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். அன்பானவர்களே, நாம் இன்று மற்ற எல்லாருடைய கெடுதிகளை விட்டும் பாதுகாவல் தேடுகிறோம். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய அண்டை வீடுகளில், நம்முடைய தெருக்களில், நம்முடைய நண்பர்களில், அல்லது நம்முடைய அதிகாரிகளில், நம்முடைய அரசாங்கத்தில் யார் மீதெல்லாம் நமக்கு பயம் இருக்குமோ, யாராலெல்லாம் நமக்கு தீமைகள், தீங்குகள், பிரச்சனைகள், தொந்தரவுகள் ஏற்படும் என்று பயப்படுகிறோமோ, அவர்களிடத்திலிருந்தெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகிறோம். ஆனால் நாம் மறந்து விடுகிறோம், நானே எனக்கு தீமை செய்து கொள்வேன் என்பதை, என்னால் எனக்கு பிரச்சனை இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறோம்.
நானே எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்வேன், நானே எனக்கு ஒரு எதிரி என்பதை நாம் பயந்து விடுகிறோம், நாம் மறந்து விடுகிறோம். ஆகவேதான் இப்படிப்பட்ட துவாக்களை நாம் நினைப்பதே இல்லை. அன்பானவர்களே, நம்முடைய செலப்புகள் சொல்வார்கள், உன்னுடைய எதிரிகளிலேயே மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா? உன்னுடைய எதிரிகளிலே மிகப்பெரிய எதிரி எது? உன்னுடைய இரண்டு புஜங்களுக்கு இடையில் இருக்கிறதோ அதுதான். உன்னுடைய எதிரிகளில் மிகப்பெரிய எதிரி உன்னுடைய இரண்டு புஜங்களுக்கு இடையில் இருக்கிறது. அதாவது உன்னுடைய ஆசை, உன்னுடைய நஃப்ஸு, இதுதான் மிகப்பெரிய எதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகவேதான் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னுடைய நஃப்ஸின் தீங்கிலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். ஆகவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்களை பாருங்கள், நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கேட்ட துஆவை நாம் கவனிக்க வேண்டும். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், எப்படி சொன்னார்கள்? ரப்பனா லலம்னா அன்ஃபுசனா, யா அல்லாஹ், நான் எனக்கு நானே அநீதி இழைத்துக் கொண்டேன், தீமை செய்து கொண்டேன். ஆம் கண்ணியத்திற்குரியவர்கள், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறும் நமது நஃப்சு தூண்டி, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு குற்றமும் நமக்கு நாமே நாம் செய்து கொள்ளக்கூடிய அநியாயம் என்பதை மறந்துவிடக்கூடாது. யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம் எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த நல்லடியார், அல்லாஹ்வுடைய நபிமார்களிலே ஒருவர். அவர் மூலமாக ஒரு தவறு ஏற்பட்ட போது அவர்கள் என்ன சொன்னார்கள்? லா இலாஹ இல்ல அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன், யா அல்லாஹ், நான் தான் அநியாயக்காரர்களிலே, தங்களுக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொண்டவர்களிலே ஆகிவிட்டேன். ரப்பே, அல்லாஹு தலா யாருக்கும் அநியாயம் செய்வது கிடையாது. ஒமா கான் அல்லாஹுடைய துலிமகும், அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு தவறை செய்பவன், ஒரு குற்றத்தை செய்பவன், அல்லாஹுவின் கட்டளைகளில் ஒரு கட்டளையை மீறக்கூடியவன், அல்லாஹ் தடுத்த பாவங்களில் ஒரு பாவத்தை செய்யக்கூடியவன், அவன் தனக்குத்தானே துரோகம் இழைத்துக் கொள்கிறான், அவன் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்கிறான். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், என்னுடைய நஃப்ஸின் தீங்கிலிருந்து, அதாவது என்னை எனது நஃப்ஸு தவறான விஷயங்களின் பக்கம் தூண்டுவதிலிருந்து, தவறான விஷயங்களின் பக்கம் இழுத்துச் செல்வதிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக, நான் பாதுகாவல் தேடுகிறேன். நம்முடைய நஃப்ஸ், அதை நாம் மிக அறிந்தவர்கள் இல்லையா? என்னுடைய நஃப்ஸு என்னென்ன தவறுகளை விரும்புகிறது, என்னென்ன நன்மைகளை அலட்சியம் செய்கிறது, எந்தெந்த கட்டளைகளை அல்லாஹ்வுடைய கட்டளைகளிலிருந்து மீறுகிறது என்பதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரவருக்கு தெரியும். அன்பானவர்களே, இப்போது நாம் அந்த நஃப்ஸை அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கொண்டு பாதுகாக்காமல் அப்படியே விட்டுவிட்டால், அந்த நஃப்ஸை அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கொண்டு பாதுகாக்காமல் அப்படியே நாம் விட்டுவிட்டால் அந்த நஃப்ஸ் என்ன செய்யும்? கடிவாளம் இடப்படாத ஒரு முரட்டு குதிரையின் மீது ஒருவன் ஏறி அமர்ந்து கொண்டான், கடிவாளமும் இல்லை, முரட்டு குதிரை, அதற்கு பாதையும் இல்லை. அந்த குதிரையின் மீது உட்கார்ந்தவன் அவன் சுகமாகவோ அல்லது பாதுகாப்பாகவோ சவாரி செய்ய முடியுமா? கண்டிப்பாக ஒரு நேரத்திலே அவன் தானாக கீழே விடுவான், இல்லை என்றால் அந்த குதிரை அவனை கீழே தள்ளி மிதித்து நாசமாக்கும். இப்படித்தான் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நஃப்ஸ், இந்த நஃப்ஸுடைய தீங்கை நாம் உணராமல், இந்த நஃப்ஸு நமக்கு சொல்லக்கூடிய அந்த தவறுகளை நாம் புரியாமல், இந்த நஃப்ஸுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு தேடாமல் இந்த நஃப்ஸை அப்படியே விட்டுவிட்டால், நம்முடைய நமக்குள்ளேயே இருந்து கொண்டு, நமது உடலுக்குள்ளேயே இருந்து கொண்டு, நம்மோடு எப்போதும் இருக்கின்ற இந்த நஃப்ஸானது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுவின் கட்டளைகளை புறக்கணிக்க வைத்துவிடும், பாவங்களிலே இவை எல்லை மீற தூண்டிவிடும். கடைசியிலே அல்லாஹ் பாதுகாப்பானாக, நரகத்திலே முகம் குப்புற விழும் பொழுது அப்போதுதான் இந்த மனிதன் கவலைப்படுவான், கைசேதப்படுவான். ஆனால் அப்போது கைசேதப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கேட்டுவிட்டு அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் காலையிலும் இந்த துஆவை கேளுங்கள், மாலையிலும் இந்த துஆவை கேளுங்கள், நீங்கள் தூங்குவதற்கு முன்பும் இந்த துஆவை கேளுங்கள். எவ்வளவு இந்த விஷயம்
ஒரு முக்கியமான ஒன்றாக இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் இந்த துஆவை கேளுங்கள், மாலையிலும் இந்த துஆவை கேளுங்கள், நீங்கள் தூங்குவதற்கு முன்பும் இந்த துஆவை கேளுங்கள். காரணம் என்ன? அவ்வளவு முக்கியமான ஒன்று. நேரத்திற்கு இந்த நஃப்ஸுடைய தீங்கிலிருந்து நாம் அலட்சியமாக இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எப்படி? வேகமாக கார் செல்லும் பொழுது அந்த காரை ஓட்டக்கூடிய அந்த டிரைவர் சில செகண்டுகளுக்கு தான் தூங்குகிறார். என்ன ஆகும்? கொஞ்ச செகண்டுக்கு தானே தூங்கினேன் என்று அவர் சொல்ல முடியுமா? அது எப்படிப்பட்ட ஆபத்துகளை உருவாக்குமோ அதுபோன்றுதான். இந்த நஃப்ஸை கொஞ்ச நேரத்திற்கு நாம் மறந்தாலும், அதனுடைய போக்கிலே கொஞ்ச நேரத்திற்கு நாம் விட்டாலும் அது நமக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அதுபோன்றுதான் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு துவாவை கவனியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், அடியார்களுடைய உள்ளங்கள் ரஹ்மானுடைய விரல்களின் இரண்டு விரல்களுக்கு இடையிலே இருக்கிறது, அவன் எப்படி வேண்டுமானாலும் அந்த உள்ளத்தை புரட்டுவான் என்று கூறிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்பார்கள். அல்லாஹும முஸர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே அல்லாஹுவே, சர்ரிஃப் குலூபனா அலா தாஅதி, எங்களுடைய கல்புகளை உன்னுடைய வணக்க வழிபாட்டிலேயே தரிபடுத்தி, உனது வணக்க வழிபாட்டிலேயே உறுதிப்படுத்தி, அதிலேயே எங்களை புரட்டி எடுத்துக்கொண்டே. ஒரு இபாதத்திலிருந்து இன்னொரு இபாதத், ஒரு வணக்கத்திலிருந்து இன்னொரு வணக்கம், இப்படியாக எங்களுடைய கல்புகளை இபாதத்திலே ஈடுபடுத்து. எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பயத்தை பாருங்கள். உள்ளம் தடுமாறும், உள்ளம் புரண்டு கொண்டே இருக்கும், உள்ளம் மாறிக்கொண்டே இருக்கும், அல்லாஹ்வுடைய கரத்திலே இருக்கிறது. யா அல்லா, எங்களது உள்ளங்களை நீ கட்டுப்படுத்தி வை, எங்களது உள்ளங்களை நீ கட்டுப்படுத்தி வை, எங்களால் கட்டுப்படுத்த முடியாத ரப்பே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே கருத்துடைய இன்னொரு துஆவிலே சொல்கிறார்கள், அல்லாஹும லா தக்கில்னி இலா நஃப்ஸி, யா அல்லா என்னை எனது நஃப்ஸின் பக்கம், என் பக்கமே நீ என்னை ஒப்படைத்து விடாதே, என்னை என் பக்கமே நீ ஒப்படைத்து விடாதே, வேறு யார் பக்கமும் என்னை ஒப்படைத்து விடாதே அல்லா. அல்லாஹும அஸ்லிஹ் லி ஷானி, என் காரியத்தை எல்லாம் நீயே பொறுப்பாளனாக இருந்து எனக்கு சீர்படுத்தி கொடுப்பாயாக. அன்பானவர்களே, இன்னொரு துவாவை பார்க்கிறோம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கும் போது மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களிலே ஒருவர் அவருடைய வீட்டிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹுடைய அமலை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அந்த வீட்டிலே அவரும் தங்கி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அமலை பார்க்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தார்கள், இரவிலே தங்களது தேவைகளை நிறைவேற்றினார்கள், உலு செய்தார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து துஆ கேட்கிறார்கள். ஹதீஸனுடைய வார்த்தைகளை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தார்கள், தேவைகளை நிறைவேற்றினார்கள், பிறகு வுது செய்து விட்டு தூங்கினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்திலிருந்து எழுகிறார்கள். தூக்கத்திலிருந்து எழுந்த உடனேயே, தூக்கத்திலிருந்து அவர்கள் எழுந்த உடனேயே அவர்கள் செய்யக்கூடிய அந்த முதலாவது அமல் துவா தான். காலையில் எழுகிறோம், சுபுஹுக்கு முன்பு அப்போதும் துவா, எப்போது தூங்கி எழுந்திருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முதல் அமல் எது? துஆ. துஆவை கொண்டுதான் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளை ஆரம்பித்திருக்கிறார்கள், தங்களுடைய விழிப்பையே ஆரம்பித்திருக்கிறார்கள். இரவின் அந்த நடுப்பகுதியிலே இரவு தொழுகைக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தபோது அவர்கள் கேட்கின்ற அந்த துஆவை பாருங்கள். அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே வெளிச்சத்தை கொடு. அல்லாஹும்ம ஜஅல் ஃபி கல்பி நூரா, எனது கல்பிலே ஒளியை ஏற்படுத்து. வஃபி பஸரி நூரா, என்னுடைய பார்வையில் ஒளியை ஏற்படுத்து. வஃபி ஸம்இ நூரா, என்னுடைய செவியில் ஒளியை ஏற்படுத்து. எனது வலது பக்கத்திலே ஒளியை ஏற்படுத்து, எனது இடது பக்கத்திலே ஒளியை ஏற்படுத்து, எனக்கு மேல்புறத்திலே ஒளியை ஏற்படுத்து, எனக்கு கீழ்ப்புறத்திலே ஒளியை ஏற்படுத்து, எனக்கு முன்னால் ஒளியை ஏற்படுத்து, எனக்கு பின்னால் ஒளியை ஏற்படுத்து, எனக்கு என்னை சுற்றி எப்போதும் ஒளியை ஏற்படுத்துவை. அது என்ன ஒளியை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அன்பானவர்களே, தக்வா என்ற ஒளியை சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய திக்ர் என்ற அந்த நினைவின் ஒளியை சொன்னார்கள், அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான் என்ற அந்த பயம் ரிகாபா ரகீப்,
அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் நம்மை சூழ்ந்து நம்மை கண்காணித்து பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நினைவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். அதனுடைய முதல் வார்த்தை என்ன? என்னுடைய கல்விலே எனக்கு ஒளியை ஏற்படுத்தி. அன்பானவர்களே, எத்தனையோ பேருடைய முகங்கள் வெள்ளையாக இருக்கும், ஆனால் அவர்களுடைய கல்பு கருப்பாக இருக்கும். காரணம் என்ன? அந்த கல்பிலே அல்லாஹுடைய பயமும் அல்லாஹுடைய அச்சமும் இல்லை என்றால் அந்த கல்பானது இருளடைந்து விடுகிறது. இதைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள், எனது உள்ளத்திலும் அழுக்கு ஏற்படுகிறது. இன்னஹு லயகானு அலா கல்பி. யார் சொல்கிறார்கள்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய உள்ளத்திலும் அழுக்கு ஏற்படுகிறது. நான் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாளும் 100 முறை இஸ்திக்ஃபார் செய்கிறேன். அல்லாஹுடைய நினைவு நம்முடைய உள்ளத்தில் உள்ள அழுக்கை போக்குகிறது. நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹுவின் மறதியினால் ஏற்பட்ட அல்லாஹுடைய இபாதத்துகளை விட்டு தூரமாக இருக்கும் போது, அல்லாஹுடைய நினைவை விட்டு தூரமாக இருக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த மறதிகள், அந்த சின்ன சின்ன சிந்தனைகள், இதனால் ஏற்படக்கூடிய அந்த அழுக்குகளை நம்முடைய இஸ்திக்ஃபார் சுத்தப்படுத்துகிறது. அதுபோன்றுதான் இன்னும் ஒரு துவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். இமாம் அபூதாவூத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த துவாவை பாருங்கள். ரப்பி அஇன்னி, யா அல்லாஹ் எனக்கு சாதகமாக உதவி செய். வலா துஇன்னி, எனக்கு பாதகமாக உதவி செய்யாது. வன்சுருனி, நன்மைகளை செய்வதற்கு எனக்கு உதவி செய். ஓலா தன்சுர் அலைய, எனக்கு பாதகமாக நீ உதவி செய்து விடாது. எனக்கு ஒம்குருளி, எனக்கு சாதகமாக சூழ்ச்சி செய். ஓலா தம்குர் அலைய, எனக்கு பாதகமாக சூழ்ச்சி செய்து விடாது. வஹ்தினி, எனக்கு நேர்வழி காட்டு. வயசிறு ஹுதாய இலைய, எனது நேர்வழியை எனக்கு இலகுவாக்கி கொடு. வன்சுர்னி அலா மன் பகா அலைய, எனக்கு அநியாயம் செய்தவர்களுக்கு எதிராக எனக்கு நீ உதவி செய்வாயாக. இவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடிய அந்த வரிகளிலே, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய் என்று கேட்டார்களே, எனக்கு சாதகமாக உதவி செய் என்று கேட்டார்களே, எதை குறித்து கேட்டார்கள்? நாம் என்ன புரிவோம்? ஹதீஸினுடைய கருத்து என்ன? யா அல்லாஹ், உன்னை வணங்குவதற்கு, உன்னுடைய வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு, நன்மைகளை செய்வதற்கு எனக்கு உதவி செய். உன்னுடைய நல்லடியாராக இருப்பதற்கு நீ எனக்கு உதவி செய். உனது நெருக்கமானவர்களில் ஒருவராக இருப்பதற்கு எனக்கு நீ உதவி செய். எனக்கு பாதகமாக உதவி செய்து விடாதே. என்ன அர்த்தம்? நாம் என்ன விளங்குகிறோம்? ஹதீஸினுடைய கருத்து என்ன? யா அல்லாஹ், நான் கெட்டவனாக ஆகிவிடுவதற்கு, நான் தவறான வழிகளிலே சென்று விடுவதற்கு நீ உன்னுடைய அருளை என்னை விட்டு எடுத்து விட்டால் நான் தவறான வழிகளிலே சென்று விடுவேன். உன்னுடைய பாதுகாப்பை நீ என்னை விட்டு ஒதுக்கி கொண்டால் நான் கெட்டு விடுவேன். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. என்ன பொருள்? யா அல்லாஹ், பாவத்திலிருந்து தப்பிக்க முடியாது, நன்மை செய்வதற்கு ஆற்றலும் இல்லை உன்னை கொண்டே தவிர. பாவத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தால்தான் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நன்மை செய்வதற்கு அல்லாஹ் உதவினால்தான் நாம் நன்மை செய்ய முடியும். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு சாதகமாக உதவி செய். என்ன அர்த்தம் அதற்கு? நன்மைகளை செய்வதற்கு, இபாதத்துகளை செய்வதற்கு. யா அல்லாஹ் எனக்கு பாதகமாக உதவி செய்து விடாது. நான் பாவத்தை விரும்பினாலும், பாவத்திலே செல்ல நினைத்தாலும் என்னை அப்படியே நீ விட்டு விடாது. என்னை என்னுடைய உச்சி முடியை பிடித்து தக்குவாவிற்கு கொண்டு வா, இறையச்சத்திற்கு நன்மைக்கு கொண்டு வா. அதற்கு அடுத்து கேட்கிறார்கள் பாருங்கள், அல்லாஹும்ம ஜஅல்னி லக்க ஷாக்கிரன், யா அல்லாஹ் உனக்கு நன்றி உள்ளவனாக என்னையாக்கு. லக்க தாக்கிரன், உன்னை நினைக்கக்கூடியவனாக என்னையாக்கு. லக்க ராகிபன், உன்னை பயந்தவனாக என்னையாக்கு. லக்க மித்வாஅன், உனக்கு முற்றிலும் பணிந்தவனாக என்னையாக்கு. இலைக முஹ்பிதம் முனீபன், உன் பக்கமே முற்றிலும் திரும்பியவனாக என்னையாக்கு. ரப்பி தக்கப்பல் தௌபதி, யா அல்லாஹ் நான் உன் பக்கம் திரும்பி வருகிறேன், எனது தௌபாவை ஏற்றுக்கொள். வஹ்சில் ஹௌபதி, எனது பாவத்தை கழுகிவிடு. வ அஜிபு தஅவதி, எனது துஆவை ஏற்றுக்கொள். வ ஸப்பித் ஹுஜ்ஜதி, என்னுடைய ஆதாரத்தை உறுதிப்படுத்து. வஹ்தி கல்பி, என்னுடைய கல்புக்கு ஹிதாயத்து கொடு. நீண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட துஆவை கேட்டு வருகிறார்கள். அந்த துஆவினுடைய இறுதி வார்த்தையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பது என்ன? வஹ்தி கல்பி, என்னுடைய கல்புக்கு நேர்வழியை கொடு. அன்பானவர்களே, நேர்வழி கல்பிலிருந்து உருவாகிறது. எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் யுஃமின் பில்லாஹ்
يهدي قلبه யாருடைய ஈமான் சரியாக இருக்குமோ அல்லாஹ்வின் மீது அவருடைய கல்புக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுப்பார் கல்பிலே அல்லாஹ் تعالی நேர்வழியை உதிக்க செய்வான் பிறகு சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸ்தித்தி லிசானி எனது நாவை நேர்மையான விஷயங்களை பேசக்கூடியதாக ஆக்கு வஸ்ருல் சஹீமத கல்பி பிறகு சொன்னார்கள் துஆவின் இறுதி வார்த்தையாக எனது உள்ளத்தில் உள்ள அழுக்குகளை கசடுகளை பொறாமைகளை குரோதங்களை அந்த உள்ளத்திலிருந்து கழட்டி எறிந்து விடுவாயாக அன்பானவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த துஆக்களை எல்லாம் பார்க்கும்போது அது போன்று இன்னும் ஒரு முக்கியமான துவா அதிலே சொல்கிறார்கள் யா அல்லாஹ் எனது உள்ளத்தை கோணலாக்கி விடாதே இந்த உள்ளத்திற்கு நீ நேர்வழி கொடுத்ததற்கு பிறகு இப்படிப்பட்ட துவாக்களை நாம் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நப்சை சீர்திருத்துவதிலே அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த கவனம் அதற்காக அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனைகள் நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே ஏனென்று சொன்னால் இந்த நப்சு இது சரியாக இருந்தால் அமல்கள் சரியாக இருக்கும் இந்த நப்சு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தோடு இருந்தால் நம்முடைய அமல்கள் நெருக்கமாக இருக்கும் இந்த நப்சு ஷைத்தானோடு நெருங்கிவிட்டால் இந்த நப்சு தடுக்கப்பட்ட ஆசைகளோடு நெருங்கிவிட்டால் நம்முடைய அமல்களை நாசமாக்கும் பிறகு நரகத்தை தவிர தங்குமிடம் எதுவும் இருக்காது அல்லாஹ் பாதுகாப்பானா அல்லாஹ் என்ன சொல்கிறான் خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى فأما من طغى وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى யார் இந்த உலகத்தை தேர்ந்தெடுத்தானோ அல்லாஹ்வுடைய சட்டங்களை மீறினானோ அவன் தங்கக்கூடிய இடம் நரகமாக இருக்கிறது ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே நாம் எப்படி நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்காக நம்முடைய இந்த அழிந்து போகக்கூடிய உடலுக்காக அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோமோ இந்த துன்யாவின் எத்தனையோ பல காரியங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கிறோமோ அதைவிட மிக முக்கியமான ஒன்றாக நம்முடைய நப்சை சீர்திருத்துவதற்காக நாம் கேட்கக்கூடிய துவாவிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தனிமைகளிலே நம்முடைய நப்சுகளுடைய குறைகள் ஒவ்வொன்றையும் சொல்லி யா அல்லாஹ் என்னிடத்திலே இந்த குறை இருக்கிறது நீ என்னை சுத்தப்படுத்துவாயாக யா அல்லாஹ் என்னுடைய நப்சிலே இந்த ஒரு கெட்ட எண்ணம் இருக்கிறது நீ இதை சுத்தப்படுத்துவாயாக இப்படி அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தவறுகளை ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி அதற்குரிய சீர்திருத்தத்தை கேட்கும்போது கண்டிப்பாக அல்லாஹு தஆலா அந்த நல்லவர்களுக்கு கொடுத்த அந்த பரிசுத்தமான நப்சை அந்த சிறந்த மக்களுக்கு கொடுத்த அந்த தூய்மையான நப்சை அல்லாஹ் நமக்கும் கொடுப்பான் துவாவை கொண்டுதான் நாம் சீர்திருத்தம் அடைய முடியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் என்னிடத்திலே நீங்கள் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய மூமினான ஆண் பெண் அனைவருக்கும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளக்கூடிய அல்லாஹ்வுடைய ஈமானாலும் அல்லாஹ்வுடைய தக்வாவாலும் ஒளி பெற்ற நல்ல கல்வி தந்தருவானாக அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு هو الغفور الرحيم